தவித்த 13 தமிழர்கள் மீட்கப்பட்டு சென்னை அழைத்து வரப்படுவதாக வெளிநாடு தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சுமஸ்தான் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் கோவை சிறப்பு செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, என்ன அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் விவரம்? ஐடி வேலைக்காக தாய்லாந்து சென்ற தமிழர்கள் மியான்மரில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களில் 13 தமிழர்கள் மீட்கப்பட்டு சென்னை அழைத்து வரப்படுவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சுமஸ்தான் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் தாய்லாந்தில் வேலைக்காக அழைத்துச் செல்லப்படுவதாக கூறி மியான்மரில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அவர்கள் அது தொடர்பான வீடியோவையும் வெளியிட்டிருந்தனர். அங்கு அவர்கள் அதிக நேரம் வேலை பார்க்க வைத்து துன்புறுத்தப்படுவதாகவும் தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் அவர்களை மீட்பதற்காக பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வந்த நிலையில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து அவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்தன. இந்நிலையில் மியான்மரில் சிக்கித் தவித்த 13 தமிழர்கள் மீட்கப்பட்டு சென்னை அழைத்து வரப்படுவதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சுமஸ்தான் தெரிவித்திருக்கிறார். ஐடி வேலைக்காக தாய்லாந்து அழைத்துச் சென்ற தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் மியான்மரில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அவரை மீட்பதற்காக மத்திய மாநில அரசுகள் முயற்சி மேற்கொண்டு வந்தன. நிலையில் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், அமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரம்? லாவண்யா, கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உட்பட இந்தியாவை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் தாய்லாந்தில் பணிக்காக சென்றிருந்த போது அவர்களை சட்டவிரோதமாக மியான்மருக்கு கடத்தி சென்று அங்கு வைத்து அரசிற்கு எதிராகவும் மற்றும் சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதாகவும் அதே போல அவர்களை கிட்டத்தட்ட 16 மணி நேரத்திற்கும் மேலாக பணி வாங்கி வேலை வாங்கி சித்திரவதை செய்வதாகவும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு புகார் ஒன்று வந்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு தமிழர்கள் உட்பட 300 பேரையும் மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பிரதமருக்கு கடிதம் எழுப்பியிருந்தார். மேலும் அந்த சிக்கியுள்ள 50 பேர்களில் 17 பேர் தமிழ்நாடு அரசினுடைய தொடர்பில் இருப்பதாகவும் அமைச்சர் செஞ்சுமஸ்தான் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தொடர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய முயற்சியின் காரணமாக தற்போது தாய்லாந்தில் சிக்கியிருந்த தாய்லாந்திற்கு பணிக்காக சென்றிருந்த மியான்மரில் சிக்கியிருந்த 13 தமிழர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் மீட்கப்பட்டிருக்கின்றனர். அந்த 13 பேரும் இன்றே தாயகம் திரும்ப உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. பாண்டியராஜ்.